புதுக்கோட்டை அருகே ஃபைனான்ஸ் கம்பெனி தொடங்கி 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 10,000 என விளம்பரம் செய்து பொதுமக்களை ஏமாற்றியுள்ளனர். இதனை நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்த மக்கள் பரிதவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் கீழ வீதியில் நியூ ரைஸ் ஆலயம் என்ற பெயரில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராஜா புன்னுசாமி என்பவர் ஃபைனான்ஸ் கம்பெனியை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். இதில் இயக்குநர்கள் 4 பேர் மற்றும் விற்பனையாளர்கள் 5 பேர் என 10க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் பணி செய்து வந்துள்ளனர். இதனிடையே அந்த நிறுவனம் 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 10,000 ரூபாய் வட்டியாக தரப்படும், இல்லையெனில் அதற்கு பதிலாக ஜுவல்லரி, டெக்ஸ்டைல், பர்னிச்சர் என ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக் கொள்ளலாம் என பொதுமக்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அறிவித்தது. இந்த கவர்ச்சி விளம்பரத்தை நம்பி 60க்கும் மேற்பட்ட நபர்கள் 10 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 40 நாட்களாக ஃபைனான்ஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. இதனால் பணத்தை செலுத்திய மக்கள் கடையை திறப்பார்களா என ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்த ஜெயபாலன் என்பவரை கண்ட பொதுமக்கள் பணம் குறித்து விசாரித்துள்ளனர். இதில் அவர் பணியை மட்டும் செய்ததாகவும் மோசடிக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறியுள்ளார். பொதுமக்கள் ஜெயபாலனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் அவரை விசாரணை செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜா பொன்னுசாமி திருவண்ணாமலையை சேர்ந்தவர் என வெளிவந்தது. ஆனால் அவர் கொடுத்திருந்த திருவண்ணாமலை முகவரி போலியானது என்பதும் தெரிய வந்தது. இந்த மோசடி குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.